Praise the Lord. Welcome to Bible Ulagam. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு 10 கேள்வி பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான கேள்வி தான். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆன்சர்ஸு. ஸோ நம்ம அதை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். தெரியாதவங்க நம்ம தெரிஞ்சிக்கலாம். அதே போல் பைபிள் உலகம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலராக வரும். நீங்கள் பைபிளில் பற்றி இன்னும் தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோஸ் வந்து பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அதே போல் வந்து டெய்லி பைபிள் கியூஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோம். தினமும் ஒரு கேள்வி, அதுலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே போல் மாதாந்திர கேள்வி நம்ம அனுப்புகிறோம், அதுலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம வந்து இந்த நாளுக்குரிய கேள்விக்குள்ளே போகலாம். இந்த கேள்வி வந்து ஆடியோ வடிவில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை கேட்டு 10 கேள்வி தான், ரொம்ப எளிமையான 10 கேள்விகள். அதுக்குரிய ஆன்சர்ஸை நீங்கள் அனுப்பலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, அதாவது இந்த கேள்வியினுடைய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு யார் தந்தை? ஒரு மனிதனுடைய பேரை சொல்ல போகிறோம், அவருடைய தந்தையினுடைய பேரை நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ ரெஃபரன்ஸோடு நீங்கள் அனுப்பலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் அவர் பேரை மட்டும் நீங்கள் அனுப்பினாலும் ஓகே தான். சரி வாங்க, ஃபஸ்ட்டு கேள்வி வந்து ஈசாக்கினுடைய தந்தை யார்? ஈசாக்கினுடைய தந்தை யார்? ரெண்டாவது கேள்வி, கிதியோனின் தந்தை யார்? கிதியோனின் தந்தை யார்? மூணாவது கேள்வி வந்து ரொம்ப எளிமையான கேள்வி தான். ஆபேலினுடைய தந்தை யார்? ஆபேலின் தந்தை யார்? நாலாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் தந்தை யார்? ஜேக்கப்னு சொல்கிறோம் இல்லையா, யாக்கோபினுடைய தந்தை யார்? ஐந்தாவது கேள்வி, சாலமோனின் தந்தை யார்? ஆறாவது கேள்வி, யோவான் ஸ்நானன். யோவான்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. யோவான் ஸ்நானன், திருமுழுக்கு யோவான் என்று சொல்கிறோம் இல்லையா. ஆறாவது கேள்வி வந்து யோவான் ஸ்நானகனின் தந்தை யார்? ஏழாவது கேள்வி, அப்சலோமினுடைய தந்தை யார்? அப்சலோமினுடைய தந்தை யார்? பழைய ஏற்பாட்டில் அப்சலோமினுடைய தந்தை யார்? எட்டாவது கேள்வி, ஜோனத்தான் அல்லது யோனத்தானுடைய தந்தை யார்? அவர் வந்து ஒரு ராஜா, நம்மளுக்கு தெரியும். யோனத்தானுடைய தந்தை வந்து ஒரு அரசர், அவருடைய பேரை நீங்கள் சொல்லணும். ஒன்பதாவது கேள்வி, சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கார் இல்லையா, சாமுவேலினுடைய தந்தை யார்? 9வது கேள்வி வந்து சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய தந்தை யார்? 10வது கேள்வி, ஏசாவின் தந்தை யார்? ஏசாவின் தந்தை யார்? ஓகே, இந்த 10 கேள்விகள் வந்து நீங்கள் அதுக்குரிய ஆன்சர்ஸ் நீங்கள் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அல்லது வந்து நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் அனுப்பலாம். அநேகர் வந்து சகோதர சகோதரிகள் நீங்கள் வந்து இந்த கேள்விகளில் பங்கேற்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மந்த்லி குவிஸில் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. இன்னுமாய் நீங்கள் பங்கேறுங்க. இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பைபிளை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை இது கொடுக்கும், ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் சீக்கிரமாக ஆன்சரை கண்டுபிடிங்க. உடனே எனக்கு மறக்காமல் உங்கள் ஆன்சர்ஸை அனுப்புங்க. நான் உங்கள் அருணன் ஃப்ரம் பைபிள் உலகம். காட் பிளஸ் யூ ஆல். இன்னொரு புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.